போதித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. யோக சக்தி ஆழ்மனதையும், அதாவது மனதின் சக்தியையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி யோக சக்திக்கு மட்டும்தான் உண்டு. யோக சக்தி வந்து நம்மளோட சிந்தனையை மட்டும் இல்லை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளை மனதின் சக்தியை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து யோக சக்திக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த யோக சக்தி பெற்ற உடனே ஆழ்மன தொடர்பு இருக்கும். அது கூட ஒரு விளக்கம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சில பயிற்சி முறைகளை கொண்டு, மனசக்தி முறைகளில் கொண்டு ஒரு 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 உடலை இருக்குவாங்க, இருக்கும்படி செய்வாங்க. அல்லது ஒரு ஆனிமேல் நடக்க வைப்பாங்க. இப்படிலாம் வந்துட்டு அந்த பயிற்சி செய்து ஆள் மனதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு பிறகு நாம் வந்து செய்யக்கூடிய விஷயம். ஆனால் யோக சக்தி பெற்றவங்க இந்த மாதிரி ஆள் மன ப்ரோக்ராம் எதுவுமே செய்ய வேண்டாம், அதை பதிவுகள் எதுவுமே செய்ய வேண்டாம். நம்பிக்கையோட யோக சக்தி கொண்டே அதை நினைச்ச மாத்திரத்தில் செய்யலாம். அதெல்லாம் அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை நீங்கள் நேரடியாக அப்போவே செய்யலாம். அதுக்கு தனி பதிவுகள்லாம் தேவையில்லை. உறுதியாக நீங்கள் நினைச்சாலே உடனடியாக யோக சக்தியின் மூலமாக அந்த ஆள் மனதை கண்ட்ரோல் பண்ணும். இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, நேரடியாக யோக சக்தி பெற்றவர்கள் ஆள் மன தொடர்பு இருக்குது. உறுதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்தாலே அந்த விஷயங்கள் வந்து நமக்கு அது நிறைவேறுவதற்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த யோக சக்தியாகப்பட்டது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து எந்த துறை சார்ந்தவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆரம்ப காலங்களில் சிலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிலர் வந்து அவங்க துறையில் கொஞ்சம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்தோன்னு இன்னும் மேலும் மிக மிக சிறப்பான நிலைகளை உருவாக்குது. இன்னும் சிலர் வந்து முயன்று கொண்டு இருப்பாங்க, எதுவுமே நடக்காது. ஒரு ஒரு தொழில் ரீதியில் நல்லா இருந்திருப்பாங்க, அதோட ட்ராப் ஆனவங்க வந்து திரும்ப அதுக்கு சம்பந்தமாக பல முறை போய் பார்ப்பாங்க. ஒரு நபரை சந்திக்கணும்னு அவர் மூலயமா அது பிஸ்னஸை பேசணும், அல்ல ஒரு கலை சம்பந்தமாக பேசணும், இல்லை ஏதாவது அவர்களோட துறையை சார்ந்து போவாங்க. பார்க்க முடியாது, எப்போவுமே தடை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் யோக சக்தியாகப்பட்டது உடனடியாக அந்த சூழ்நிலையை மாற்றும். இப்போ யோக சக்தி பெற்றிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக்குது, இவ்வளோதான் விஷயம். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்குது. சாதகமாக்கும் போது நம்ம போகக்கூடிய காரியங்கள் வந்து சீக்கிரம் நமக்கு கை கொடுக்கிறது. நம்ம நினைத்தது போல் சீக்கிரத்தில் அந்த விஷயம் நமக்கு நடைபெறுகிறது. பத்து வாட்டி போயிருப்பாங்க, பார்க்க முடியாது. இப்படி பலரோட அனுபவங்கள் நிறைய இருக்குது.